ஹாய் நண்பா நண்பீஸ், எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷன் நேம் வந்து களஞ்சியம். இப்போ நிறைய விஷயம் வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம், கவர்மெண்ட் சார்ந்த நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. இதே போல் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சேலரி, அவங்க லீவ் அப்ளை பண்ணுறது, அவங்க லீவ் பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் அவங்க சர்வீஸ் ஃபைல்ஸ் செக் பண்ணுறது, இது போல் நிறைய விஷயம் டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த களஞ்சிய மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 lakhs கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் டீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் டைரெக்டாக ஆஃப்லைனில் போய் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தது, இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய வசதிக்காகவும் நன்மைக்காகவும் ஒரு புதிய சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த களஞ்சியம். இது விஷயமா ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணாங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணி பள்ளி கல்வித்துறையை வந்து மீண்டும் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, பள்ளி இயக்குநரகம் சார்பில் வந்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாநில அரசு அலுவலகம் ஆகட்டும், அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே இனி வரும் நாட்களில் விடுப்பு சார்ந்த விபரங்கள்லாம் இந்த களஞ்சிய மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் என்டர் பண்ணியாகணும் பார்க்க முடியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க எல்லா ஆஃபீஸ்லேயும், எல்லா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும், அதுக்கப்புறம் சார்நிலை அலுவலகத்துலேயும் பணிபுரிகின்ற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் செப்டம்பர் 1 முதல் யாரெல்லாம் வந்து லீவ் எடுக்கிறாங்களோ இந்த செயலி மூலமாக மட்டுமே நீங்கள் வந்து அனுமதி பெற முடியும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஏற்கனவே யாராச்சும் லீவ் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷனில் கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அப்டேட் பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க, பதிவேற்றம் செய்யணும். இந்த களஞ்சியம் என்ற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் எல்லா லீவுக்கும் வந்து அனுமதி பெற வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை வந்து அந்தந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் ஒப்புதல் கொடுப்பாங்க. இந்த மொபைல் அப்ளிகேஷன் செப்டம்பர் 1 முதல் கட்டாயமாக்கி இருக்காங்க. இனி வந்து லீவ் எடுக்க உங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண, அப்புறம் லீவ் பேலன்ஸ் செக் பண்ண, இது மாதிரி ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும். இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.